அமைச்சிக்கா, என்ன விஷயம்? அட, காஃபி எடுத்துட்டு வந்தீங்களா? தட்டி எழுப்பிருக்கலாம்ல? நான் சாதாரணமா எழுப்பினாலே எந்திரிக்க மாட்டேன், நல்லா தட்டி எழுப்பணும், அப்பதான் எந்திரிப்பேன். என்னக்கா கண்ணுக்கே புடிச்சிட்டு இருக்கீங்க, பல்லு வலியா? ஆமாமா. மாத்திரை ஏதாவது போட்டீங்களா இல்ல டாக்டர் கிட்ட ஒரு தடவை போயிட்டு வந்துடலாமா? இல்ல இல்ல, சொத்த பல்லு, நான் கிராம்பு வச்சுக்கிறேன். என்ன மாமா, ஏதோ பீடிகையா சொல்றீங்க? அது இந்த மேரி விஷயம்தாம்மா, அதுதான் மனசை போட்டு கொஞ்சம் அரிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க மேரி தங்குறதுக்கு இடம் கொடுத்தது, உங்க குழந்தைய மேரி காப்பாத்துனது, உங்க குழந்தை மேரிய அம்மானு கூப்பிடுறது, இது எல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த மேரி பண்ற காரியம் அவ்வளவு சரியில்லைம்மா. என்ன மாமா சரியில்லை? உனக்கே தெரியும், நானும் ஒன்னு ரெண்டு தடவை உன காமிச்சிருக்கேன், நீயும் அதை பார்த்திருக்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டிய தவிர ஒரு ஆம்பளைய இன்னொரு பொம்பளை தொட்டு பழக கூடாதுலம்மா. அந்த மேரி வேற கோயிலா மாதிரி இருக்காளா, அதெல்லாம் ஒன்னு சேர்ந்துடும். கடைசியில இது வேற மாதிரி பழக்கம் ஆகி உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்ல வரேன். உன் மேல இருக்கிற அக்கறையினால இதை நான் சொல்றேன், நீயும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. பட்டுமா? நம்ம பிளான் தப்பா போச்சு. ஐயா என்னாச்சுங்க ஐயா? என்ன சமாஜக்கா, நீங்க தரையில என்ன போயிட்டு பாத்து தொடக்கிறது இல்லையா? ஆமா ஐயா, தரையில நல்லதாங்க ஐயா தொடச்சு விட்டேன், அதுக்குள்ள என்ன யாரு கொட்டினாங்கன்னு தெரியலையே. என்ன அவருக்கு இப்ப வலி சரியாகணும், அதானே முக்கியம். நான் தைலம் தேய்ச்சு விடுறேன், நான் வெந்நீர் போட சொன்னேன், போய் எடுத்துட்டு வா போ. ஒன்னும் புரியலையே, அந்யோன்யமா தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை சொல்றதுனால நீ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னடி, நீ என் ஃப்ரெண்டு, உன்னை போய் நான் தப்பா எடுத்துப்பேனா? உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு. எனக்கு என்னமோ அந்த மேரி இங்கேயே இருந்துருவாங்களோன்னு தோணுது தாமர. உமா இங்க பாரு, ஒரு பொண்ணை பத்தி அவசரப்பட்டு தப்பா பேசிடக்கூடாது, அது பாவம். அது மட்டும் இல்ல, அந்த மேரி ரொம்ப நல்லவங்க, அவங்க மனசுல எந்த தப்பான எண்ணமும் இருக்கிற மாதிரி தெரியல. நாமளா அவங்களை எதுவும் சொல்லிட வேண்டாம். அவங்க பண்ண எந்த விஷயம் உனக்கு கஷ்டமா இருந்துச்சு? எந்த விஷயத்தையும் சரியாவும் கேட்கலாம், தப்பாவும் கேட்கலாம், புரிஞ்சுதா? சரியா கேட்டா எந்த கேள்வியும் தப்பாகாது. வா போலாம், வா. நீங்க எங்க மாமா கை நட்டினதுனால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு தெரியுமா? அண்ணன் நீங்களாவது என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒன்னும் சொல்லாம நாங்க எப்படி ஒரு விஷயத்த